ஐயா வணக்கம் நீங்க தண்ணீரில் வந்து உப்பு அல்லது வந்து இனிப்பு சுவை எப்படி வருது அப்படின்னு கேக்குறீங்க பொதுவா வந்து உப்போ அல்லது இனிப்பு அந்த சுவையோ தண்ணீரில் பிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய அமில காரத்தன்மை ஏழு அப்படிங்கிற அளவுல சமநிலையில் இருந்தா அது வந்து இனிப்பாவோ அல்லது வந்து குடிக்கும் தன்மையிலோ இருக்கும் சப்போஸ் அதோட உப்பு கலந்தா துவர்ப்புன்னு சொல்லுவாங்க சப்ப தண்ணின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற இதில் உப்போட அளவு அதிகரிக்கும் அது வந்து அப்ப வந்து அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அதோட பிஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய சமன்பாடு வந்து ஏழுக்கு மேல போகும் ஏழு புள்ளி ரெண்டு ஏழு புள்ளி அஞ்சு எட்டு எட்டு புள்ளி அஞ்சு ஒன்பது ஒன்பது புள்ளி அஞ்சு கடல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிஹெச் வந்து பனிரெண்டு அப்போ ஒன்பது புள்ளி அஞ்சுலேருந்து பனிரெண்டு வரல இருக்கும் சரிங்களா ஏன் வந்து ஒரு நிலம் உப்பாகுது அப்படின்னா ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கு ஒன்று வந்து பூமி கடியில கேல்சியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ராக்ஸ் இருக்கு கால்சியஸ் அப்படின்னாலே கால்சியம் அதே மாதிரி இக்னியஸ் ராக்ஸ் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு எரிமலை குழம்புலேருந்து வரக்கூடிய எரிமலை குளம்புலேருந்து வரக்கூடிய வந்ததுனால் விளைந்த ராக் அது பாறை அதில் வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியத்தோட அளவும் சோடியத்தோட அளவும் அதிகமாக இருக்கும் நம்ம மொதல் கிணறு வச்சு விவசாயம் பண்ணும்போது கிணறு மேல்மட்ட கிணறுகளாக இருந்தப்போ மக்கள் தொகை குறைவாக நம்ம வந்து ஆழம் கிணற்றோட ஆழம் முப்பது அடி நாற்பது அடியில் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா மழை பொழிவு அதிகமாக இருந்தது மேல் ப மேல்மட்ட பாறைகள்லேருந்து நம்ம தண்ணீர் எடுத்ததுனால நல்ல தண்ணி இருந்தது மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக நம்மளுடைய கிணற்றோட ஆழம் வந்து நாற்பது அடியிலேருந்து இப்போ நூறு அடி வரலுக்கும் போகும்போது நம்ம வந்து ஒரு பாறையை தொடுறோம் அப்படி வந்து க ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான கால்சியம் கொண்ட சுண்ணாம்பு பாறைகளை நம்ம தொடும்போது அந்த தண்ணீர் வந்து அதுலேருந்து வரக்கூடிய தண்ணீர் வந்து உப்பாக இருக்குது அது ஒரு காரணம் அதே மாதிரி போரில் நம்ம வந்து அதிகமான ஆழங்களில் போகிறப்ப பல அடுக்கு பாறைகளை நம்ம வந்து தொட்டுட்டு போகும்போது ஒரு சில பகுதிகளில் கால்சியஸ் ராக்ஸ் வந்து எங்கே வந்து அந்த போரில் வந்து தென்படுதோ தண்ணீர் தேங்கி போது கரைந்து வெளியே வரக்கூடிய தண்ணீரோட உப்பு அதிகமாக இருக்கு இது முதல் காரணம் இது வந்து பூமிக்குள்ளே பாறை இருக்கிறதுனால வர்றது இரண்டாவது காரணம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்புற உப்புக்களோ உப்புக்களை நம்ம பயன்படுத்துகிறது உதாரணமாக யூரியா டிஏபி எம்ஓபி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யூரியா மூட்டை வந்து ஐம்பது மூட்டை இருக்குன்னா அந்த ஐம்பது மூட்டையில் யூரியாவுங்கிற சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிலேருந்து ஒன்று புள்ளி ஆறு அஞ்சு லிட்டர் இருக்கும் மிச்சது எல்லாமே வந்து சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கடல் உப்பு அதே மாதிரி தான் வந்து டிஏபி அதுதான் எம்ஓபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்னே முக்கால் லிட்டரு தாங்க அதோட ஒரிஜினல் அந்த லிக்யூடோட அளவு அது வந்து அமிலத்தன்மை உள்ளது அந்த லிக்யூடு வந்து அமிலத்தன்மை உள்ளது இது வந்து காரத்தன்மை உள்ளது இதை வந்து அதோட இணைச்சு நமக்கு கொடுக்குறாங்க வேம்பு கலந்த யூரியா கழுத கலந்த எப்படி சொன்னாலும் சரி அதுல உப்பு தாங்க அந்த உப்பை நம்ம போகும் போடும் போட 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 அந்த உப்பை என்ன செய்யும் அப்படின்னா நீங்க வந்து தண்ணீரோட பாய்ச்சும் போது தண்ணீரில் கலந்து போகும் அதோட வெயிட்டின் காரணமாக ரெண்டு ரெண்டு பாறை துகள் மண் துகள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப் வழியாக கீழே இறங்கும் போது அப்படியே மெதுவாக இறங்கி நிலத்தோட சூடு மண் மற்றபடி சூரிய ஒளியோட சூடு காரணமாக என்ன ஆகும்னா நீர் ஆவியாக போனதுக்கப்புறம் அந்த உப்பு வந்து அப்படியே தங் தங்கிடும் உங்களோட நிலத்தை வந்து யாருக்கெல்லாம் வந்து சரியான பயிர் வளர்ச்சி வேர் வளர்ச்சி இல்லையோ பயிர் வந்து இப்ப மிளகாய் செடியெல்லாம் போக கூட ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டிருந்தாரு அதில் வந்து இலை நறுங்கி போயிருக்கு இலை சுருங்கி பேப்பர் கசக்குன மாதிரி கிடக்கு அப்படின்னாலே ஒரு ஒன்றடி ஆழத்தில் வந்து நீங்க உங்கள் உங்க நிலத்த வந்து கேக் மாதிரி தோண்டி அதை வந்து தண்ணியில ஊற வச்சு ஒரு அலசுனீங்கன்னு வச்சுங்க கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய அந்த கண்ணாடி நீல நீளமாக இருக்கக்கூடிய வேர்களை வேர்கள் மா கண்ணாடி கம்பிகளை விளக்கு மாத்து குச்சி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் இதாங்க அந்த உப்பு இந்த உப்பு ஃபுல்லாக மண்ணுக்கு இடையில போய் தங்கி இருக்கிறதுனால தான் நமக்கு வேருக்குள்ளே தண்ணி போக மாட்டேங்குது தண்ணி போகலைன்னா வேறு செடி வளராது செடியோட வேரும் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்து போய் அந்த உப்புகளை தொடும்போது அதால் வந்து அதை அதை சகிச்சுக்க முடிகிறதில்ல அதோட வேரில் இருக்கக்கூடிய தண்ணீரும் அந்த உப்பும் கரையும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு உப்பை எடுத்து வாயில் அப்படி போட்டு பாருங்கள் போட்டு வாயை மூடி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே இப்படி இருந்ததுன்னா இதுதான் வந்து செடிக்கு அந்த செடி என்ன செஞ்சுருக்கும் பாருங்களேன் இப்படி தான் வந்து உண்மையான நிலை அதனால் இது தான் வந்து அந்த உப்போட அளவு அது அதே மாதிரி காரத்தன்மை காரத்தன்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு சில வகையான பாறைகள் இருக்குது அந்த பாறைகள் இருக்கிறப்ப வந்து த பா ஒரு சில தண்ணீரை குடிக்கும்போது கசப்பாக இருக்கும் அல்லது வந்து அதிக தண்ணீர் குடிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும் அதெல்லாம் வந்து அமிலத்தன்மை உள்ள தண்ணீர் அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்திங்கன்னா பிஹெச் வந்து ஆறு புள்ளி அஞ்சு ஆறு புள்ளி ரெண்டு ஆறு அஞ்சு புள்ளி ஆறு அப்படி இருக்கும் அந்த மாதிரி அமிலத்தன்மை உள்ள தண்ணீர் வகைகள் வந்து பொதுவாக கீழ்ப்பகுதிகளில் அதாவது கடலை கடல் நீரை ஒட்டி உள்ள அல்லது வந்து டெல்டா படுகைகளில் அல்லது வந்து ஆற்றோட பக்க பக்கவாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதுதான் இதை வந்து நம்ம ஆய்வு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் ஆய்வு செய்யும்போது ரெண்டு விதமான கேள்வி கேட்போம் அல்லது அவங்க செஞ்சு கொடுப்பாங்க டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் மொத்த நில நீரில் உள்ள மொத்த உப்பின் அளவு அடுத்து வந்து உப்பு அதிகமாக இருக்கிறப்ப உப்பு அதிகமாக இருக்க இருக்க எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஒரு உப்பு தாங்க இன்னொரு உப்புக்கு சிக்னல் கொடுத்து கொண்டு போகும் அது மாதிரி தான் உப்பு தண்ணியில் நம்ம வந்து கரண்ட்டு பாஸ் பண்ணால் எப்படி இப்போ வேகமாக போகுமோ அது மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த எலெக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி டோட்டல் டிசால்வ் சாலிட்ஸ் எலக்ட்ரிக்கல் கனெக்டிவிட்டி இது ரெண்டும் தான் அடிப்படை இது ரெண்டும் தான் செக் பண்ணுவாங்க இது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது இப்போ ஐக்கிய நாடு சபையோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற தண்ணீரில் இருக்கக்கூடிய டோட்டல் உப்போட அளவு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூத்தி இருபது இருக்கணுங்கிறாங்க அதிகபட்சமாக நானூற்றம்பது வரலுமே நம்ம வந்து குடிக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது பட் அதுக்கு மேலே போகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க என்னங்க உப்பு தண்ணியா இருக்குது சப்ப தண்ணியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம் ஐயோ இதை வாயிலே வைக்க முடியலைங்க இவ்வளோ உப்பு அப்படின்போம் அதே மாதிரி தாங்க மாடுகளுக்கும் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு டிடிஎஸ் வரலும் குடிக்கும் அந்த ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே குடிக்காது அப்போ வந்து ஒரு பொதுவாக ஒரு தண்ணீரை வந்து இப்போ பார்க்கும்போது மாடே தண்ணி குடிக்கல அப்படின்னா அதோட டிடிஎஸ் வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த குறைபாடுகள் வந்து நம்ம பொதுவாக பார்க்குறோம் இந்த குறைபாடுகளை எப்படி தீக்கணும் அப்படிங்கிறதா நம்ம வந்து அடுத்தடுத்த முறைகள் இதுல வந்து பல்வேறு வகையான முறைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் முக்கியமா கம்ப்ரஸர் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா கம்ப்ரஸர் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா கம்ப்ரஸர்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிஸ்டன் மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் மூமெண்ட்டில் வந்து கார்பன் சிஓ டூக்கு பதில் சிஓ அது ஃபார்ம் ஆகும் கார்பானிக் அது ஃபார்ம் ஆகும் அதனால் ஆகும்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய நல்ல தண்ணி ஒரு வாளியில் நல்ல தண்ணி வச்சுட்டு கம்ப்ரஸர் வழியாக விட்டு வெளியெடுத்திங்கன்னா அந்த தண்ணியை ஆய்வு செஞ்சிங்கன்னா அதில் வந்து பை கார்பனேட் ஃபார்ம் ஆகிருக்கும் சிஓ த்ரீ ஃபார்ம் ஆகிருக்கும் சரிங்களா அதுதான் வந்து கம்ப்ரஸரோட ஒரு மிகப்பெரிய குறைபாடு ஏன்னா நான் எல்ஜி கம்பெனியில் ஒர்க் பண்ணினதுனால நான் சொல்கிறேன் பொதுவாக அது வந்து கம்ப்ரஸரை உபயோகப்படுத்துறது வந்து உப்புக்களோட அளவு அதிகரிக்கும் அது வந்து அடிப்படையில் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம் சரிங்களா கம்ப்ரஸர் பயன்பாடை தவிர்க்கலாம் அது வீடுகள்லையோ அல்லது வந்து இதுலேயோ நிலங்கள்லையோ அதை கொஞ்சம் தவிர்க்கலாம் தவிர்க்க முடியாதவங்க அதை வந்து அதிகமான நில அந்த நிலத்தை வந்து அதிகமாக உழுகணும் சரிங்களா ரெண்டு தடவை உழுகிறதுக்கு பதில் மூணு தடவை உழுகலாம் நாலு தடவை உழுகலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒலிக்கலப்பைன்னு வச்சிருப்பாங்க சிசல் புலோன்னு சொல்லுவாங்க அந்த ஒலிக்கலப்பையை வச்சு உழுதிங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த முப்பத்தஞ்சு சென்டிமீட்டரில் உப்பு படிஞ்சிருக்கணும் அந்த அந்த தட்டு மாதிரி இருக்கக்கூடிய உப்பெல்லாம் உடச்சி விட்றலாம் உடச்சி விட்டு நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா பொதுவாக கம்பரசர் வச்சு நீங்கள் விவசாயம் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுன்னா ரொம்ப கலப்பைகள் வந்து ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சி ஹெச்பி உள்ள டிராக்டரில் தான் பயன்படுத்த முடியும் கடையில் நிறையா விற்கிறாங்க அதை வாங்கி வச்சுக்கலாம் அல்லது வந்து இப்போ கவர்மெண்ட்டே வந்து ஆங்காங்கே ஒவ்வொரு பிளாக்லேயும் வந்து கஸ்டம் ஹையரிங் சென்டர்னு சொல்லி விவசாயிகளே நடத்தக்கூடிய இயந்திரம் பணிமனைகள் வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட வாங்கி உபயோகப்படுத்தலாம் இல்லைன்னா வேளாண்மை பொறியியல் துறையில் இருக்குது அவங்கள்ட்ட வாங்கி பயன்படுத்தலாம் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த உப்பு நிலங்களை கொஞ்சம் சரி பண்ணலாம் முக்கியமாக வந்து கடல் பகுதி கடலோர பகுதிகளில் நம்ம குழுவில் யாரும் விவசாயிகள் இருந்தால் அவங்களுக்குள்ள செய்திகள் என்னென்னா இதே தான் ஃபர்ஸ்ட்டு மொதல் உளிக்கலப்பை வச்சு உழுகணும் அடுத்து வந்து சட்டி கலப்பை வச்சு களிமண் பகுதியில் இருக்கவங்க சட்டி கலப்பை வச்சு உழுகணும் சட்டி கலப்பைக்கு அடுத்து கொக்கி கலப்பை போடணும் நம்ம வந்து அவசரப்பட்டு கொக்கியே ரெண்டுக்கு முதல்ல மூணு தடவை போடலாம் அப்படின்னு இப்போ செய்கிறாங்க அப்படி செய்யக்கூடாது ஏன்னா அந்த கொக்கி கலப்பையோட உழுகுறதோட ஆழம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அஞ்சு அஞ்சு இன்ச்சு தான் வரும் சரிங்களா அது வந்து இப்போ நீங்கள் சட்டி அப்படிங்கும்போது ஒன்பது இன்ச்சு வரலும் போகும் சரிங்களா அதோட ஆழம் அதனால் வந்து அப்படி போகலாம் இது வந்து பத பதினஞ்சுலேருந்து பதினெட்டு இன்ச்சு போகும் ஒலி கலப்ப சரிங்களா ஒரு சில அதாவது நான் சொல்கிறது கடினமான க கண்டிஷன்ஸில் அல்லது கொஞ்சம் ஈரமாக இருந்ததுன்னா அது வந்து ஈவன் ரெண்டடி அடி ரெண்டே அடி கூட போகும் ஒலிக்கலப்பெல்லாம் அது வச்சு நீங்கள் முத ப்ளவ் பண்ணணுங்க பொதுவாக வந்து பயிர் இல்லாத காலங்களில் கண்டிப்பாக ஒழுகணும் பயிர் இருக்கிறப்ப உழுகிறத விட பயிர் இல்லாத டைமில் உழுது வைக்கணுங்க நிலத்தை ஓப்பன் பண்ணி வைக்கணும் மூடியே வச்சுருந்தா அந்த உப்பு அங்கேயே நின்றுட்டு இருக்கும் ஓ ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆக்சிடைசேஷன் முறையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்புக்கள் வந்து வெளியில் போயிடும் ஒன்று காற்றில் போகும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத பருவமழை வரும்போது அந்த உப்புக்கள் வந்து அடிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் கண்டிப்பாக இதை இந்த முறைகளை பயன்படுத்துங்க நல்லாயிருக்கும் நன்றி